Hi friends, welcome to Anu's Samaiyal Arai. Today we will see a recipe Idli, Dosa, Sadam. All a super side dish. We will see a recipe Karuveppillai Thokku. இந்த ஒரு தொக்கு பண்ணி வெச்சாலே போதும். நம்ம சமைக்க முடியாத நேரத்துல சாதம் வச்சு இந்த கருவேப்பிலை தொக்கோட கலந்து எடுத்து போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடுறதுனால நமக்கு கேன்சர் வராம தடுக்குது, முடி வளர்ச்சிக்கு உதவுது, அது மட்டும் இல்லாம லிவருக்கு ரொம்பவே நல்லது. நான் இந்த கருவேப்பிலை தொக்குக்கு 2 கட்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இலசான கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஆஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு நிறைய தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு துணியில போட்டு இது ஈரமே இல்லாம தொடச்சி எடுத்துறணும். அப்பதான் உங்களுக்கு கருவேப்பிலை தொக்கு நிறைய நாளைக்கு வரும். சோ நாம் காமிச்ச மாதிரி ஒரு டவல்ல ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொக்கு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி தேவைப்படும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் கெட்டியா கரைச்சு ஒரு கப் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொக்கு முதல்ல பண்றதுக்கு வானலியை சூடுபடுத்திட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் தனியா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது மூணையும் வறுத்து எடுக்க போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தொடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலையை லைட்டாக வறுக்கணும். ஒரு வானலியை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையோட நிறம் மாறாமல் லைட்டாக வறுத்தாலே போதுமானது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அகெயின் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம பொடிச்ச பொடி அதோட கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதில் 1/2 கப்பை போட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு செமி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ நான் தொக்குக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு பண்ண போயிடலாம். ஒரு வானலியில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். பூண்டு வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா மணம் வர வரைக்கும் ப்ரௌனாக வறுப்பட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலை பேஸ்ட், அதை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினக்கப்புறம் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கப்பு புளி தண்ணி, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே கலந்து கொடுத்துட்டு இது நல்லா திக்கார வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு தொக்கு நிறைய நாள் வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நல்லா ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த தொக்குலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் அது கொதிக்கணும். இப்போ நம்ம நடுவு திறந்து பார்த்துக்கலாம். இந்த தொக்கு நல்லா திக்கானா தான் நம்மளுக்கு நிறைய நாள் வரும். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நான் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போடுறதுனால நம்ம போட்டிருக்கிற காரம் புளிப்பு இதுக்கெல்லாம் பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு அகெயின் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா நல்லா பாருங்கள் நம்ம போட்டிருக்கிற எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்மளுக்கு யம்மி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இந்த தொக்கு சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ எல்லாரும் இந்த கருவேப்பிலை தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொக்கு அண்ட் பிக்கல் ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்ல நிறையா இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.